காஞ்சிபுரம் டவுன் பேருந்து நிலையத்தில் நின்றபடி அங்குள்ள கடிகார கடையில் கை கடிகாரம் ஒன்றை திருடிய முதியவரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் டவுன் பேருந்து நிலையம் என்பது பலதரப்பட்ட மக்களும் தினமும் காலையில் பணிக்காகவும், மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவும், கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லவும் பேருந்துக்காக வந்து செல்லும் முக்கியமான பகுதியாக உள்ளது. அதேபோன்று மாலை வேளைகளிலும் மக்கள் கூட்டம் இங்கு அலைமோதுவது உண்டு. இங்கு வருகின்ற மக்களை நம்பி பல்வேறு சாலையோர வியாபாரிகள் பல்வேறு கடைகளை வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக டவுன் பேருந்து நிலையத்தில் உள்ள கடிகார கடை முன்பாக நின்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் தனது மனைவியின் கைகளை பிடித்தபடி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கிருந்த வாட்சை திருடி தனது பைக்கில் வைக்கும் வீடியோ சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை கண்ட கடை உரிமையாளர் திருடுவதற்கு வயது முக்கியமல்ல, சந்தர்ப்பம் அமைந்தால் மட்டும் போகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வீடியோ பதிவாகியுள்ளது என்று கடிகார கடைக்காரர் அந்த வீடியோவை விழிப்புணர்வுக்காக இன்று சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது அனைவராலும் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.